மடிசார் படவேங்க இவ்வளவு நீட்டுக்கு ஜடம் இருந்தது அதையும் காணோம் பாப் கட் பண்ணி விட்டுருக்கேன்
ஐயராத்து பொண்ணா தெரியல ஆங்கிலோ இந்தியன் கேர்ள் மாதிரி இருக்க ஃபாதர் இப்போ எனக்கு எல்லாரும் ஒண்ணுதான் லோக சேமத்தை முன்னிட்டு அரசியலில் குதிக்க போகிறேன் அதற்கு முதல் படியாக கார்ப்பரேஷன் எலெக்ஷனில் கால் வைக்க போகிறேன் என்னை ஆசீர்வதியுங்கள் தந்தையே உன்னை ஆசீர்வதிக்காமல் வேற யாரையம்மா நான் ஆசீர்வதிக்க போகிறேன் என் மாப்பிளை கே அப்புசாமி பிஏபிஎல் மண்டை கொடுப்படங்க எதிரினுடைய டிபாசிட் போக ஆயிரக்கணக்கான ஓட்டு வித்தியாசத்தில் நீ ஜெயிக்க வேண்டும் என்று பரமேஸ்வரனே வேண்டி கேட்டுக் கொள்கிறேன் சொல்லுங்க ஆண்டி தாரா மாமி மாமி என்ன வேண்டி இருக்கு தாரா தேவி ஆஹா தேவியோ தாரா தேவி வலது கால எடுத்து வச்சு போமா தாரா தேவி தாரா தேவி முடிக்கு வரப்போ நீ அற முடிப்பேன் அதான் எனக்கு பிடிக்கிறது இல்ல மினச்சே
நாளைக்கு சாயிரட்சன் ஆத்து பக்கம் என்னது கயிற இதான் குப்பை கூட்டத்துக்கு என் பொழப்பா அதானே வர விடு கரெக்டா வந்தா உங்களுக்கு காத்துட்டு இருப்பேன் வசீகரம் கண்கள் முகம் சந்திர பிம்பம் டடங் டடங் தெரியாம தோப்பனார் சுந்தரராமையர் பேர் வச்சாரு அசப்பல பார்த்தா அமிதாப் பச்சன் மாதிரியே இருப்பேன் ஐயோ காம்ப்ளிமெண்டரி டிக்கெட்டை கொடுத்து அவ ரெண்டு பேரும் இந்த ஆத்த விட்டு வெளியே அனுப்பப்பட்டவாறு பெரும் பாடம் தான் போயிடுச்சோ நான் வந்திருக்கேன் சாமி யூ மீனாட்சி வந்துட்டா இதோ வந்துட்டேன் நீ மீனாட்சி வந்துச்சே என்ன நீ குச்சா துளி நடக்கிற வாசல வேற ஆளை தூக்குது பாரிஸ் பாம்பியா ஸ்ப்ரே அடிச்சுண்டே ஆத்துக்காரி செத்து பத்து வருஷம் ஆச்சு லேசா ஒரு சவலம் ஆமா எங்க உன் பொண்ணு மருமகன் யாரையும் காணும் அவெல்லாம் இங்க டிஸ்டர்பா இருக்கணுமா காம்ப்ளிமெண்டரி டிக்கெட் கொடுத்து கிருஷ்ணலீலா பாக்க ஆரம்பிச்சிருக்கேன் பகவானுடைய லீலையாவா பாப்பா நம்ம இங்க உன்னாண்ட 20 ரூபாய் வாங்கியிருந்தனே இந்தா இந்த மாதிரி நேரங்கள்ல தான் உன்னை பார்த்தா எனக்கு பத்தி எரியிறது அவ்வளவு சீக்கிரம் திருப்பி கொடுக்கணுமா முடியாயிர அங்க வச்சுடு நல்ல டமாசுப்பா ஏற தண்ணி தொலைச்சா தீட்டு போயிடுமா தோஷ நிபர்த்தி கையிலிட்டோ ஆசந்தே என்னப்பா கை வலிக்கிற ஒண்ணு இல்ல ரூம் கொள்ள போனோம் தோஷ நிபர்த்தியோட தானே போனோம் அப்படியே வந்துரும் அவன் சேவராஜ கங்கா வீசிக்க அப்படியே ஆந்தோலனே நதே வந்துருவா கப்பன் வந்து உள்ள ஆந்தராசர தோஷ நிபத்தி குளிப்பாருங்க மீனாட்சி இப்ப தோஷம் எல்லாம் சேர்ந்து போச்சு நீ இப்போ என் ஆத்துக்காரி மாதிரி என்ன சொல்லிக்கின ஆத்துல இருக்கிற ஒரு பொண்ணு மாதிரி என்ன ஒண்ணு இல்ல அசப்புற ஒரு மணிசார புடவைய கட்டி நின்றுட்டினா என் ஆத்துக்காரி அளவு மாதிரியே இருப்பேன் புடவை விட்டாத்த தினம் குடியெல்லாம் எப்படி எல்லா வேலையும் முடிச்சுக்கணும் படுக்க போச்ச ஜில்லுன்னு கொஞ்சம் தண்ணி ஊத்திக்குவேன் அதானே உங்ககிட்ட சோப்பு எல்லாம் துணி படு சோப்பு தான் துணி சோப்பே உடம்புக்க உடம்புல எரிமடி ஐயனை கேட்டு இருந்தா லட்சு ஜம்முன்னு வாங்கி கொடுத்துப்பேன் கபகபன்னு மாசமா இருக்குவேன் நல்ல கபகபன்னு இருக்கு என்ன இன்னும் அடிக்கடி கையை வலிக்கிற அட கட்ல க்ளீன் பண்ண கூப்பிட்டா அதுவும் கொடுத்தப்ப தாடி இப்படி சரி தள்ளு ஐயோ 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 தொடுத்து அப்படி போற தொடுத்துலயே கட்டில க்ளீன் பண்ணுறது இதை எடுத்து தூச லேசா அப்படி அலக் அலக்க உதற வித்தியாசம் இதனால் வரைக்கும் ஊட்டத்தை கூட்டிக்கிட்டு இருந்தேன் ஊரையே கூட்டுறேன் என்ன புது கூட்டமா கையை தட்டுற உனக்கு யார் மேல போட்டாலும் நான் தட்டிடுவேன் உங்களுக்கு ரொம்ப திருஷ்டி அதனால்தான் நீங்க ஏழைங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றேன்னு மத்தவங்களுக்கு ரொம்ப பொறாம உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு பிரசாதத்தை எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன் மேயர் வாதன் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் சொல்லலாம் இது வரைக்கும் 22 வருஷம் சர்வீஸ் ஆயிருக்கு இந்த கார்பரேஷன்ல ஒரு கம்ப்ளைண்டும் இல்லை இப்ப அதுக்கு என்ன இல்ல ஒண்ணு இல்ல இந்த ஸ்கேவெஞ்சர் கால் மீனாட்சி இருக்காலும் கத்துக்கிட்டே தத்துக்கிட்டு ஏதாவது என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணா அதை ஏத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன் எதை பத்தி ஒண்ணு இல்ல அவ வந்து ஒரு மோசமான பொண்ணா ரௌத்ரஸ்ரீ டேபிள் என்ற வந்து கிட்ட நின்னா கண்டி எட்டி நிக்கப்படாதான் ஐயர் கைய புடிச்சு எடுத்துட்டாரு ஐயர் கைய புடிச்சு எடுத்துட்டாரு ஓடு கத்துட்டா நேக்க வடவரன் வந்துட்டு ஆத்துக்காரி ஆயிஷன் துணி கடைக்கு போனா கூட அங்க ஷோவுக்கு ஒரு பொம்மை இருக்குமோ அந்த பொம்மை கை கூட புடங்கறாரு நான் ஒதுங்கி போறேன் இது சரியில்லைப்பா ஐயர் நம்ம கேஸ் தான் என்னப்பா பங்காரு அந்த ஸ்கேவஞ்சர் கால் மீனாட்சியை பத்தி ஐயர் ரிப்போர்ட் பண்றாரு என்னன்னு கேளு அவ பேர் என்ன ரிப்போர்ட் மீனாட்சி என்ன செய்யும் கைய பிடிச்சு வரைக்கும்
ஆனா அதுக்கப்புறம் நீ இன்ன ஒரு வார்த்தை சொன்னீங்களே அது எப்படி ஆகிர? நீ என்ன சொல்லுவே? பின்ன நானும் சொல்லுவேனா? வாய முடியாயிச்சு தெரிக்குது. மீனாட்சி, இதுவரைக்கும் அவர் மேல எந்தவிதமான கம்ப்ளைண்ட் கிடையாது. அவ்வளவு பெருந்தன்மையா நடந்துக்கிறார். மரியாதைக்குரிய ஆள். நேரு சார், ஐயர் பாவம், புள்ள குட்டிக்காரு, அது விட சும்மா வர வர பேசினா இருக்காத. புள்ளையாவது குட்டியாவது பாட்லரி பங்கார் சமாச்சாரம் உனக்கு தெரியல? ஐயர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, உண்டா இல்லையா ஜோரா சொல்லுங்க, இல்லன்னா பாட்டில் பறக்கறேன். பேச்சாடி மாதிரி நோண்றான். இந்த பாரு ஐயசாமி, நான் கக்கூஸ் குட்டுறவன், என் மேல அசிங்க இருந்தா அது சகஜம். நீ அப்படி இல்ல, நீ பெரிய மனுஷன், உன் மனசுல அசிங்க இருந்தா அது பயங்கரம். தாம் தின தன்னை சுடுங்கிற மாதிரி நீயா விசாரணை உண்டாக்கிட்டிய? மேயர் சாமி, அந்த ஆளை விட்டுடு, விசாரணை அப்புறமா வச்சுக்கலாம். எல்லாரும் போதா? நானுமா பா. ஓர பரமேஸ்வரா, பரமேஸ்வரி. மீனாட்சி, நீங்க நானும் தனியா தானே இருக்கோம். ஆமா சாமி. ஐயர் என்ன தப்பு செஞ்சான்னு சொல்லிட்டு? அவர் ஒரு தப்பு பண்ணல சாமி. போய் சொல்ற, ஏதோ செஞ்சிருக்காரு, உண்மையை சொல். பாவம் புள்ள குட்டிக்கார மனுஷன் சாமி. உன் ஈவ ரக்கமான குணம் தான் அவனை மன்னிக்க சொல்லுது சாமி. அவரும் உன் மாதிரி ஒரு பெரிய மனுஷன், மரியாதைன்னு ஒண்ணு இருக்குல்ல, காட்டி கொடுக்க முடியுமா? இந்த குப்பையெல்லாம் கலராத, நான் வரேன் சாமி.